மாடியில் கூலிங் ரூப் டைல்ஸ் போட்டும் வாட்டர் லீக்கேஜ் பிரச்சனை இருக்குது, பாத்ரூமை சுற்றியும் செவரில் வாட்டர் லீக்கேஜ் பிரச்சனை இருக்குது, இதுக்கெல்லாம் டைல்ஸை எடுத்துகிட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டைல்ஸை எடுக்காமல் பண்ணுறதுக்கு வழி ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈபாக்சி கிரவுட். அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி டைல்ஸ் கேப்பில் ஃபில்லப் பண்ணிட்டா வாட்டர் லீக்கேஜ் பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒயிட் கலரே யூஸ் பண்ணாலும் டைல்ஸ் கேப்பில் அழுக்கு படியாது, லைஃப் டைமும் அதிகம். இதை எப்படி செய்யணும் அப்படின்ற ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள்.